வெற்றியின் இன்னொரு வழி. சண்டையிடாமல் வெற்றி பெறுவதும் ஒரு சிறந்த போர் முறையே. ஆதிக்கம் செலுத்தாமல் நடத்தி காட்டுவதே சிறந்த நிர்வாகம். கோபப்படாமலேயே பலருக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதே சிறந்த தலைமை. பேசாமலேயே புரிய வைப்பதே சிறந்த மொழி ஆளுமை. ஒருவர் பல மணி நேரம் பேசி சாதனை புரிந்துள்ளார். பேசுவது சாதனையா, பேசாமல் இருப்பது சாதனையா? எப்பொழுதும் கத்திக்கொண்டிருக்கும் நுணல்கள் தன் வாயால் கெடுகின்றன. எப்பொழுதாவது முழங்கும் சிங்கங்கள் காடு முழுவதும் எதிரொலிக்க கம்பீரமாய் வலம் வருகின்றன. ஆயுதத்தை பயன்படுத்தாமல் பெறுகின்ற வெற்றியே உயர்ந்தது. சாதனை என்பது காயங்களை ஏற்படுத்துவதில்லை, தாக்கங்களை ஏற்படுத்துவதிலேயே இருக்கிறது. வயிறு வரை தாடி வளர்த்தும் முழம் நீள நகம் வளர்த்தும் கூட சாதனை புரியலாம். அப்படி வளர்ப்பவர்கள் அருகில் வாழ்பவர்களே உண்மையான சாதனையாளர்கள். வெகு நேரம் பேசுபவர்களை காட்டிலும் அதை கேட்பவர்கள்தான் மகத்தான சாதனை புரிந்தவர்கள். உண்மையான சாதனையாளர்கள் உடலை முறுக்கி சதையை திரட்டி எல்லா நேரமும் தங்கள் பலத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதில்லை. தேவைப்படும் போது மட்டுமே புயலாகவும், சூழல் வரும்போது மட்டுமே சூறாவளியாகவும், குளிர்ச்சி தருவதில் தென்றலாகவும் பரிணமிக்கும் முதிர்ச்சி அவர்கள் செயல்களில் உண்டு. சாதனை என்பது புகழில் இல்லை, பொருளில் இல்லை, பெயரில் இல்லை, பெருமையிலும் இல்லை. நம்மால் முடிந்தவரை மற்றோர் முகத்தில் வற்றாத மகிழ்ச்சியையும் குன்றாத வளர்ச்சியையும் நம்பிக்கையும் பொருத்தி பார்க்கும் கருணையே காலம் கடந்து வாழும் வளமான சாதனையாகும், நிறைவான போதனையாகும். நன்றி. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். தேங்க்யூ.